ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஓவுலேஷன் எப்போ நடக்குதுன்னு தெரியலை. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, என்னென்ன சிம்டம்ஸ் வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பீரியட்ஸில் வந்து இரெகுலர் பீரியட்ஸாக இருந்தாலும் சரி, ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தாலும் சரி, ஓவுலேஷன் சிம்டம்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம மற்றபடி வந்து கேர் பண்ணிக்காமல் இருந்திருப்போம். இந்த ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணும்போது மட்டும் நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் பார்க்கணும். அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக காண்டாக்டில் இருந்து நம்மளை சீக்கிரமாக கன்சீவாக ஆக முடியும். சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலராகவே ஆகிட்டுருக்கோம், ஆனால் அவங்களுக்கு வந்து எப்போ காண்டாக்டில் இருக்கணும் அப்படின்றது தெரியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து அந்த ஓவுலேஷன் சிம்டம்ஸ், ஓவுலேஷன் எப்போ நடக்குதுன்றது தெரியாது, அதனால் வந்து ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த சிம்டம்ஸ் மூலமாக நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஓவுலேஷன்னா என்ன, இது எப்படி நடக்குது அப்படின்றது நிறைய வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓவரிலேருந்து எக் ரிலீஸ் ஆகிட்டு மந்த்லி ஒன்ஸ் தான் ரிலீஸ் ஆகும். அது ஒரு ஒரு மந்த்துக்கும் ஒரு ஒரு சைட்லேருந்து ரிலீஸ் ஆகும். இதில் பற்றி உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் நான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, ரிலீஸ் ஆகிற எக் வந்து ரெண்டு நாள் வரைக்கும் தான் ஃபிலபின் டியூப்பில் வெயிட் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம காண்டாக்டில் இருக்கணும். இந்த சிம்டம்ஸ் வச்சு நம்ம காண்டாக்டில் இருக்கும் போது எக் ரிலீஸ் ஆகிற எக்ஸாக்ட் டேட்டில் நம்மளால் காண்டாக்டில் இருக்க முடியும். அப்போ நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் அதிகம். ஃபாலிகுலர் ஸ்டடி போகிறீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் எப்போ அப்படின்றது. ஃபாலிகுலர் ஸ்டடி ஸ்கேன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிய வரும். அப்படி இல்லாத பட்சத்தெல்லாம் நம்ம இந்த சிம்டம்ஸ் வச்சு கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சில பேருக்கு வந்து சிம்டம்ஸ் எல்லாம் மைல்டாக தான் இருக்கும். அவங்க வந்து ஓவுலேஷன் ட்ராக்அப் அந்த மாதிரிலாம் கூட யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதில் கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். சில பேருக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாகவே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அடி வயிற்றில் லேசான வலி இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு பீரியட்ஸ் பெயின் மாதிரியே இருக்கும், ஆனால் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். நீங்கள் இத்தனை வாட்டி நோட் பண்ணலைன்னா இதுக்கப்புறம் நோட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த லைட்டான ஒரு பெயின் இருக்கும். எந்த பக்கம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, லெஃப்ட் சைடு இல்லைன்னா ரைட் சைடு அந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு எந்த சைடு எக் ரிலீஸ் ஆகுதோ அந்த சைடில் உங்களுக்கு ரொம்ப மைல்டாக ஒரு பெயின் இருக்கும், இல்லை அடி வயிற்றில் இருக்கும், சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி ஒரு மாதிரி பெயின் இருக்கும். இதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஒயிட் டிஸ்சார்ஜ்னால் முட்டையோட வெள்ளை கரு இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி லைட்டாக டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ அது மூலமாகவும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி என்ன நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ ரொம்ப டயர்டாக இருக்கும், கொஞ்சமாக உங்களுக்கு லைட்டாக தலைவலி மாதிரி இருக்கும், ரொம்ப டென்ஷனாக இருப்போம், தலைவலிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ப்ரெஸ்ட்டில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ப்ரெஸ்ட் வந்து சென்சிட்டிவாக இருக்கும், சேஞ்ச் ஆகும், நம்மளுக்கு ஒரு மாதிரி லூஸாக தொளதொளன்னு இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவாகவே நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பாடி டெம்பரேச்சர் வந்து நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும், ஒரு மாதிரி வார்மாக இருக்கும், சூடாக இருக்க மாதிரியே நம்மளுக்கு இருக்கும். ஃபீவர் மாதிரி இருக்காது, ஆனால் லைட்டாக கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் 100% வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் சில பேருக்கு இந்த சிம்டம்ஸ் மூலமாக வச்சு கூட கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் அதை எக்ஸாக்டாக நோட் பண்ணும் போது மட்டும்தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நம்ம எப்போவுமே நோட் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நோட் பண்ணுவோம் இல்லையா. இது வந்து இந்த சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிம்டம்ஸ் இருக்கலாம், ஒவ்வொரு சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் சொன்னீங்க ப்ரெஸ்ட்டு சென்சிட்டிவாகவே இல்லை எனக்கு, ஆனால் நான் இப்போ ஓவுலேட் ஆகிருக்கேனா ஓவுலேட் ஆகலையா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும், ஒரு சில சிம்டம்ஸ் இருக்காது. இதில் ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அப்போ வந்து காண்டாக்ட்ல இருங்க, ரொம்பவே நல்லது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எக்கு ஓவுலேட் ஆகிறது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த டே, அதாவது பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒரு 10 days வரைக்கும் கூட நீங்கள் வந்து காண்டாக்டில் இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. டாக்டர்ஸ்லாம் கேட்டிங்கன்னா 1 week முன்னாடி வரைக்கும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஓவுலேஷன் சிம்டம்ஸ் வச்சு கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் அந்த எக்ஸாக்ட் டேட்டில் வந்து காண்டாக்டில் இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சில பேர் வந்து ஓவுலேஷன் ட்ராக் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அதை யூஸ் பண்ணி கூட கண்டுபிடிக்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓவுலேஷன் கிட் வாங்கி கூட யூஸ் பண்ணுவாங்க. ஓவுலேஷன் கிட் வந்து பார்த்திங்கன்னா, மெடிக்கல் ஷாப்பில் போய் நம்ம ஜென்ரலாக ஓவுலேஷன் கிட் அப்படி கேட்டோன்னா நம்ம அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம செக் பண்ணும்போது டபுள் லைன் வந்துச்சுன்னா நம்ம ஓவுலேஷன், நம்ம ஓவுலேட் ஆகியிருக்கோம், அதாவது எக் ரிலீஸ் ஆகிடுச்சு, எக் ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம காண்டாக்டில் இருக்கும் போது ஈஸியாக கன்சீவ் ஆகும். இல்லை மந்த்லி மந்த்லி என்னால் போய்ட்டு ஓவுலேஷன் கிட் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம், இந்த சிம்டம்ஸ் கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஈஸியாக கன்ஃபார்ம் ஆக முடியும், கன்சீவ் ஆகவும் முடியும். இதில் வந்து குறிப்பாக எல்லா சிம்டம்ஸும் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏதாச்சும் ஒன்று இல்லை ரெண்டு சிம்டம்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஓவுலேட் ஆகிருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு காண்டாக்டில் இருக்கும் போது நம்மளால் ஈஸியாக கன்சீவ் ஆக முடியுது.
இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நியூலி மேரிடாக இருந்தாலும் சரி, புதுசாக கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, ஓவலேஷன் எப்போ நடக்குது அப்படின்றதே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இரகுலர் பீரியட்ஸாக இருந்தாலும் சரி, ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்போ காண்டாக்டில் இருங்க, ஈஸியாக கன்சீவ் ஆக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வர டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.